நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் வங்கி நாய்க்கடன் தள்ளுபடி சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வங்கி நாய்க்கடம் தள்ளுபடி சம்மந்தமாக டெய்லி பேஸில் நமக்கு ஒரு அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது இன்றைக்கி என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி நவம்பர் ஒன்னாம் தேதி நயக்கடன் தள்ளுபடி சம்மந்தப்பட்ட அரசாணை வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க பட் நடை நாயக்கடன் தள்ளுபடி ப்ராசஸ் வந்து டிலே ஆகிட்டே இருக்கு ஏன்னா போலியோ நாய்க்கடங்கள் வச்சு முறைகேடுகள் நிறைய பண்ணி போலியோ நயக்கடன் வாங்கின இஷ்யூஸுன்னு சொல்லி டெய்லி பேசிஸில் நமக்கு ஏகப்பட்ட இஷ்யூஸு ஒவ்வொரு கூட்டுறவு இருந்தும் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இதோட ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு இப்போ எல்லா கூட்டுறவு வங்கியிலையும் யார் யாருக்கெல்லாம் நயக்கடன் தள்ளுபடி எலிஜிபிள் இருக்குது இல்லை அப்படின்ற லிஸ்ட் எல்லாத்தையுமே அவங்களோட நோட்டீஸ் போர்ட்டில் வந்து பேஸ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போது கவர்மெண்ட்லேருந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐந்து சவரனுக்கு உட்பட்டு யார் யாரெல்லாம் நயக்கடன் வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தள்ளுபடி உண்டு அப்படின்றத ஆல்ரெடி அவங்களோட ஜியோ ஆடர்லேயே அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அதாவது அவங்களோட அரசாணையிலே ஆல்ரெடி அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இப்போது இந்த முறைகேடு பண்ணி யார் யாரெல்லாம் நயக்கடன் வாங்கியிருந்தாங்களோ அதாவது நகையே இல்லாமல் போலி நகைகளை வச்சு அதுக்கப்புறம் வங்கி ஊழியர்களே நிறைய முறைகேடுகள் பண்ணி நிறைய கூட்டுறவு வங்கிகள்லாம் நயக்கடன் வச்சுருந்தாங்க ஸோ அவங்க எல்லாருமேலேயும் கவர்மெண்ட் சைட்லேருந்து இமீடியேட்டாக நடவடிக்கை எடுக்க சொல்லி கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க ஸோ அதோட தொடர்ச்சியாக கீழ்முறப்பூர் முதன்மை வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் நாற்பத்தி மூணு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருக்கு அந்த முறைகேட்டில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்க தலைவர் செயலர் எழுத்தர்கள் எல்லாருமே அந்த இஷ்யூவில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்க தலைவர் பார்த்திபன் செயலர் பொன்னுசாமி எழுத்தர்கள் சிவலிங்கம் கருணாநிதி இவங்க எல்லாருமே சேர்ந்து நாற்பத்தி மூணு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு நயக்கடன் வச்சு முறைகேடு பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது துணை பதிவாளர் அவர்கள் வந்து புகார் அளித்த பேரில் கவர்மெண்ட் சைட்ல இருந்து அதிரடியாக ஆய்வுகளை மேற்கொண்டு இந்த மோசடியாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக ஆல்ரெடி ஒரு கோடியே எண்பது லட்ச ரூபாய்க்கு அவங்களோட சொத்துக்களை எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் பறிமுதல் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த முறைகேடு எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழ்முறைப்பூர் முதன்மை வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் வந்து இந்த முறைகேடு வந்து நடந்திருக்கு முறைகேடு வந்து ஒரு சிறு புள்ளி தான் இதே மாதிரி தமிழகத்தில் உள்ள நிறைய கூட்டுறவு வங்கிகளில் இதே மாதிரி முறைகேடுகள் வந்து வேற வேற விதமாக நடந்துகிட்டே தான் இருக்குது ஸோ கவர்மெண்ட்டும் அதிரடியாக ஆய்வுகள் எல்லாம் மேற்கொண்டு அந்த முறைகேடு எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சி உரிய தண்டனையை வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ அந்த முறைகேட்டில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டு இருந்தாங்களோ எல்லாரையுமே இமூனியடாக அரஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க சொத்துக்களையும் பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பொதுமக்கள்கிட்ட என்கொயர் பண்ண வரைக்கும் அவங்க என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா இப்போ சாதாரணமாக பொதுமக்கள் ஒருத்தவங்க வந்து கடன் வாங்க வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பொதுவாக கடன் கொடுக்குறதில்ல அதேமாரி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு லோனுக்கு எவ்வளோ அமௌண்ட் கமிஷன்ற மாதிரி அவங்ககிட்ட லஞ்சமும் வாங்குறாங்க ஸோ இந்த முறைகேடு எல்லாத்தையுமே கவர்மெண்ட் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உரிய தண்டனையும் வழங்கியிருக்கிறாங்க ஸோ இதுதான் இன்னைக்கு வந்திருக்கிற முக்கியமான அப்டேட்டு ஸோ இதுபோல் இன்னும் மேலும் முக்கிய தகவல்களுக்கு இணைந்தர்கள் நமது சேனலில் நன்றி வணக்கம்